எல்லாத்துக்கும் வணக்கம். வெல்கம் டு ஸ்வீட் அண்ட் ஸ்வீட் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்கீரையை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோடய இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா ட்ரம்ஸ்டிக் லேஸ்ன்னு சொல்லுவாங்க, ஹிந்தியில் சைஜான் பட்டம்னு சொல்லுவாங்க, மலையாளத்தில் முருங்கா எல்லான்னு சொல்லுவாங்க. இதோட பொட்டானிக்கல் நேம் பார்த்தீங்கன்னா முருங்கா ஒலிஃபேரான்னு சொல்லுவாங்க. இது லைட் டார்க் இன் க்ரீன் லீவ்ஸாக இருக்கும். இது ஸ்வீட் அண்ட் ஸ்லைட்லி பிட்டர் டேஸ்டில் இருக்கும். இது இம்யூனிட்டி பவர் அதிகரிக்கும், ரிச் இன் அயன். இந்த பிளான் பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். நான் வெறும் ஹெல்த் டிப்ஸை ஓரளவு தான் சொல்லிகிட்டு இருந்தேன். இம்யூனிட்டி பவர் ஃபுல்ல ஃபுட்ஸை சாப்பிடுங்க. இப்போ நாங்கள் எங்கள் வீட்டில் என்னென்ன இம்யூனிட்டி பவர் உள்ள செடியாக வச்சுருக்கோங்கிறது நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த ஒன் வீக் ஃபுல்லாமே அதுதான். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்கள் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பாருங்கள், இதுதான் முருங்கைக்கீரை. முருங்கைக்கீரை பெனிஃபிட்ஸ் பற்றி நான் சொல்லணுங்கிற அவசியமே இல்லை, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். இருந்தாலும் நான் வந்து எனக்கு தெரிஞ்சதை நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன். எங்கள் முருங்கை மரம் எப்போ சீசனே தெரில ஆல்வேஸ் காய் இருந்துக்கிட்டே இருக்குது. இந்த முருங்கை மரத்தை வந்து மோஸ்ட்லி நிறைய பேர் வைக்கிறதுக்கு பயப்படுவாங்க, ஏன்னா கம்பளி பூச்சி வந்துடும்னு. எங்கள் வீட்டில் நாங்கள் 3 வருஷமாக முருங்கை மரம் வச்சுருக்கோம், கம்பளி பூச்சி எதுவும் வரல. ஏன் வரலன்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு நான் சின்ன டிப்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம முருங்கை ஸ்டெம்மு வைப்போம் இல்லையா, வைக்கும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா பெருங்காயம் கட்டியாக இருக்கும் இல்லையா, வேர்பகுதியில் கொஞ்சம் மண் தோண்டி அதுக்குள்ளே இந்த பெருங்காயத்தை வச்சுட்டோம். நம்ம வாட்டர் போர் பண்ணும்போது இந்த பெருங்காயம் இருக்க இல்லையா, அது கொஞ்சம் கொஞ்சமாக கரைஞ்சி அந்த ரூட் சக் பண்ணும் இல்லையா வாட்டரை, அப்போ இந்த பெருங்காய கரிசலும் மரத்துக்கு சேர்ந்து தான் போகுது. நாங்கள் மரம் வைக்கும்போதே நாங்கள் இந்த பெருங்காய டிப்ஸை பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் எப்போ பண்ணலான்னா 1 இயருக்கு 1 வந்து நம்ம பண்ணிக்கலாம். அது அப்படி பண்ணும்போது கம்பளி பூச்சியும் வராது, எந்த இன்செக்ட்ஸுமே வராது. அதோடய பூ பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும், காயும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி தான் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா மாடியிலேயே முருங்கை மரத்தை வச்சு வளர்த்துறாங்க. ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம். முருங்கைக்கீரையோட லீவ்ஸ் பார்த்திங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும், கருவேப்பிலையாட்டை. பூக்கள் வந்ததுக்கப்புறம் தான் காய் வரும். எங்கள் வீட்டு காய் பார்த்திங்கன்னா 2 ஃபீட்ஸ் வளரும், டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நட்டி வைக்கும்போது நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், ஸ்டெம் ஆடாமல் பார்த்துக்கணும். நம்ம நட்டி வச்சு 1 மந்த்லேயே நல்லா லீவ்ஸ் வந்துடும். 2 வெரைட்டிஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், ஒன்று கொடி முருங்கைன்னு ஒன்று இருக்குது, மரமாட்டை ஆகக்கூடியது ஒன்று இருக்குது. பாருங்கள் இதோடய ஸ்டெம்மெல்லாம் எவ்வளோ திக்காக இருக்குதுன்னு. இந்த விதை மூலமாகவும் வளர்க்கலாம், ஸ்டெம் கட்டிங் மூலமாகவும் வளர்க்கலாம். இதுக்கு ஃபர்டிலைசர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் கவுடர் தான் மண்ணில் மிக்ஸ் பண்ணி விடுறோம். நாங்கள் அவ்வளோ ஸ்பெஷலாலாம் இந்த பிளான்ட்டை கேர் பண்ணுறதே இல்லை, பட் அதை ஆனால் நிறைய பெனிஃபிட்ஸ் நம்மளுக்கு கொடுத்துட்ருக்கு. ஒரு மரத்தோட லைஃப் டைம் பார்த்திங்கன்னா 20 இயர்ஸ் வரைக்கும் இருக்கும். மெடிக்கல் பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா நிறைய இருக்குது. இப்போ இருக்கிற கொரோனா சிச்சுவேஷனில் முருங்கைக்கீரை பிடிக்காதுன்னு சொன்னவங்க கூட சாப்பிட்டு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு நம்ம வந்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோ விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ், அயன்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் முருங்கைக்கீரையோட லீவ்ஸை காஸ்மெட்டிக் திங்ஸாகவும் யூஸ் பண்ணுறாங்க. இதில் இருக்கிற எல்லா திங்ஸுமே நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்குது. பாருங்கள் இதில் எவ்வளோ விட்டமின்ஸ் இருக்குதுன்னு. ப்ரோட்டீன் 2 கிராம்ஸ், விட்டமின் B6 90%, விட்டமின் சி 12%, அயன் 11%, ரிபோஃப்ளேவின் B2 11%, விட்டமின் ஏ 9%, மெக்னீஷியம் 8%. இதில் எவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குதுன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெஸ்டர்ன்லாம் மரம் வைக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரம்ஸ்டிக்கோட லீவ்ஸ் இருக்கா இல்லையா, அதை வந்து கேப்சூல் ஃபார்ம்லேயும் ஃபார்ம் பண்ணி லீஃபை பவுடராகவும் ஆக்கி சேல் பண்ணுறாங்க. அங்கே இருக்கிற பீப்புள் அதை தான் வாங்கி சாப்பிட்றாங்க. நம்ம வந்து வீட்டில் ஒரு மரம் வச்சாலே எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். லைஃப் லாங் இது மட்டுமே சாப்பிட்டு ஹெல்த்தியாக இருக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கிரவுண்டில் வைக்க முடியாதவங்க அவங்க மாடியிலேயே டப்பில் வச்சே வளர்த்தலாம். ஸோ நம்ம வீட்டுக்கு தேவையானது நம்மளே யூஸ் பண்ணிக்கலாம் இல்லையா. இதில் பார்த்திங்கன்னா நியூட்ரிஷன்ஸ் நிறையாவே இருக்குது. நம்மளுக்கு மட்டும் இல்லாமல் அனிமல்ஸுக்குமே இந்த பிளான்ட் யூஸ் ஆகும், கவு கோட்ஸுக்கெல்லாம் யூஸ் ஆகும். நாங்கள் குட்டியாக வளரும், அப்போ தான் இந்த கவு வந்து சாப்பிட்டு போயிடும். நாங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்தோம் இந்த பிளான்ட்டை.
பட் இன்றைக்கி எவ்வளோ பெருசாக நிற்கிதுன்னு பாருங்கள் எங்கள் வீட்டில். ஸோ யார் வந்து கேட்டாலும் லீஃப் பறித்து கொடுத்துருவோம். எல்லோரும் ஃபாஸ்ட் ஃபுட் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ட்டு முருங்கை மரத்தவே மறந்துருந்தாங்க. பட் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முருங்கை மரம் தான் ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இது முக்கியமான டிப்ஸ். நம்மளுக்கு ஹீமோக்ளோபின் வந்து கம்மியாக இருந்தால் முருங்கைக்கீரையை தான் சூப்பு வச்சு குடிங்கன்னு டாக்டர் அட்வைஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அதில் அவ்வளோ அயன்ஸ் இருக்கு இல்லையா, அதனால் ப்ளட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணும். டாக்டர்ஸே இதை அட்வைஸ் பண்ணிகிட்டே தான் இருக்காங்க. நீங்களும் எங்கே கிடைச்சாலும் முருங்கைக்கீரையை வாங்கி சாப்பிடுங்க. முடிஞ்ச மரமும் வளர்த்துங்க. முருங்கை மரத்தோட லீஃபை பறித்து தோசை மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை சுட்டு கூட சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நானே சாப்பிட்ருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த முருங்கைக்கீரையில் 13 ஸ்பெஷீஸ் இருக்குது. இந்த முருங்கை மரம் நட்டும்போது பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டெம் கட்டிங் மூலமாக நட்டும்போது நல்லா முத்தின கம்பை வாங்கி நட்டணும். முருங்கை மரத்தை நட்டும்போது ஸ்ட்ரைட்டாக நட்டணும். எல்லோரும் சொல்லுவாங்க சைடாக நட்டணும்னு. நம்ம சைடாக நட்டணும்னு நல்லா காற்றடிக்கும் போது முருங்கை மரம் வந்து ஒழிஞ்சு போயிடும். அதே மாதிரி நம்ம நட்டும்போது அந்த குழிப்பருப்பு வழியாக நட்டி வைக்கிறதுக்கு அதில் மணல், கோகோபிட், சாணி பவுடர், கவுடங் பவுடர் அது மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டோம் வச்சோம் செடி வச்சோம்னா நம்மளுக்கு வந்து செடி வந்து சீக்கிரத்துலேயே வேர் பிடிச்சிக்கும். நீங்களும் வச்சு வளர்த்துங்க. இப்போ வந்து கொரோனா கம்மியாகிட்டே இருக்குது, அதனால் வீட்டில் எல்லோரும் சேஃபாக இருந்து இதே மாதிரி எல்லோரும் வீட்டில் சேஃபாக இருந்தீங்கன்னா கொரோனா வந்து நம்ம போக்கிடலாம். இது என்னோடய சின்ன ரெக்வஸ்ட், மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கான திருக்குறள் பார்த்திங்கன்னா அரண் வலியுறுத்தலில் 32வது திருக்குறள். அறத்தினும் காக்கும் இல்லை அதனை மறத்தலின் மூங்கில்லை கேடு. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள். ஸோ இதில் பொருள் பார்த்திங்கன்னா ஒருவருடைய வாழ்க்கைக்கு அறத்தை விட தன்மையானதும் இல்லை, அறத்தை போற்றாமல் மறப்பதை விட கொடியதும் இல்லை. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான திருக்குறள் பொருளும். ஸோ எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் நமக்கு ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ பாருங்கள். பாய்.